இரண்டு ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய புத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி பதினோரு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் சதயம் இரவு ஏழு மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு போராட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஸ்தவ நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் உருவாகும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் மிகுதியாகும் கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல் சொற்களோடும் புன்முறுவலோடும் நடந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சயன கணபதி அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கச் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் நடந்தேறக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால பொருத்தமான வாய்ப்புகள் திருத்தமாக அமையும் பொதுவான விஷயங்களில் வந்து தலையிட்டு பெருமையான விஷயங்களை சந்திக்க முடியும் அடுத்தவர்களுக்கு அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தான் தான் நல்லவங்க அப்படிங்கிறத விட மற்ற நல்ல மனசால் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர் கருத்துக்கு மறுப்பு சொல்லாமல் இருப்பதும் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் அதாவது பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் என்னதான் உத்தியோகம் இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த உயர் அதிகாரிக்கு இணையான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அரசு வகையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் பணியிட மாற்றங்களும் அமையும் அதே அரசாங்க உத்தியோகத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான கருத்துக்களில் உறுதியோடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சியம்மன் அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் பண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தமும் ரண வேதனையும் விலகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தேவையில்லாத விஷயங்கள் அல்லது தேவைப்படுகிற விஷயங்கள் தொடர்ந்து தடை ஏற்படும் பொழுது தமக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம் விரக்தி ஏற்படும் அந்த விரக்தி அழுத்தம் இதுவெல்லாம் விலகி ஓரளவு திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும் நீண்ட நாளாகவே மருத்துவத் தொலையில் உள்ளவர்களுக்கு அதாவது உடல் ரண வேதனையில் உள்ளவர்களுக்கு அந்த மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தமமான நாள் ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு உறவு வகையில் மரபமேறி பேசினவங்க உரிமையோடு பெருமையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் உறவு பெண்கள் மூலமாக நல் உதவி கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும் அதே பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனைகள் மூலமாக புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது தொழில் ரீதியான வகையில் கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அதே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இதமாக பக்குவமாக நடந்து அந்த தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளைச் சந்திக்க கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகமான ஆசையும் மிகுதியான பாசத்தையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிநேகிதர் மூலமாக நட்புக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாக வந்து நமக்கு வந்து செலவுகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத விட அந்த அன்றாட செலவுகளுக்கு மேலே அத்தியாவசிய செலவுகளுக்கு மேலே சுப விரயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் இருக்கிற வீடு வாடகை வீடாக இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் திடீர் என்று பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் டிவி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ள அதாவது டிவி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் டூ வீலர் சம்பந்தப்பட்ட மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்வமில்லாத கௌரவத்தை விரும்புவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம் அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் பி துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் மிகுதியாகும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளின் தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விதவிதமான யோசனையால் வெற்றி வாய்ப்பை ஈர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவர் சொன்ன உண்மையை மற்றொருவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனும் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து படிப்பு அப்படிங்கிறத விட பண்பாட்டின் மேலே அக்கறை அதிகரிக்கும் தான் பிறந்த வம்சத்திற்கு பெருமை சேர்க்கணும் தன்னுடைய வம்சத்திற்கு வந்து பிரபலியத்தை கொடுக்கணும் தன்னுடைய வம்சாவளியை வந்து நம்ம பெருமையான வகையில் கௌரவிக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு உருவாகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும் ஜீவன சம்மந்தப்பட்ட வகையில் நிலையான ஜீவனத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு தைரியமும் தன் நம்பிக்கையும் மிளிர்விடும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான சூழ்நிலைகளில் பதட்டமான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்ட தெய்வம் ஜம்புகேஸ்வரன் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் செல்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகக்கூடிய அம்சமான நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனசில் உள்ள தேவையில்லாத பயம் விலகும் அச்சம் இல்லாமல் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் சொற்பொழிவாக இருந்தாலும் பேச்சு போட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அச்சமே இல்லாமல் அம்சத்தோடு செயல்பட்டு அதிகபட்சமான உயரங்களை தொடக்கூடிய அல்லது அடுத்த நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புக்கள் அல்லது வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல நாள் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அதாவது வசதி வாய்ப்புகளோடு அடிப்படை தேவைகளுக்கு மேலாத ஆடம்பர தேவைகளோடு வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய தகுதி இன்றைய நாளில் உருவாகும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பொதுவான கஷ்டங்கள் தானாகவே விலகும் ஒரு ஒருவேளை வந்து கடந்த காலங்களில் அதிகமான முயற்சி எடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சி அல்லது அதிகபட்சமான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும் புதிய தொழில் செய்யக்கூடிய அல்லது இரும்பு வியாபாரத்தில் உள்ளவங்க ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல அதாவது நல்ல மனம் நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை நாசுக்காக கையாள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயகிரிவர் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் கும்ப சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமத்தோடு செயல்பட வேண்டிய சுபிக்ஷமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் இருக்கிறது ஆர் அதாவது அம்சமான அம்சமாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் என்ன நினைக்கிறாரோ அதையே மனைவி நினைக்கக்கூடிய மனைவி என்ன நினைக்கிறாங்களோ அதையே கணவன் நினைக்கக்கூடிய ஒரு கச்சிதமான ஒற்றுமை இன்றைய நாளில் மிகுதியாகும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக மட்டும் இல்லாமல் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டமான செயல்பாடுகளில் இறங்கக்கூடிய திட்டமான செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகள் வகையில் பெருமையான சூழல்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகுடம் தழும்பாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார் அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணமே இல்லாமல் அதி அற்புத மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு நிதி கிடைக்கிது அப்படிங்கிறத விட நிம்மதியான ஒரு சூழல் கிடைக்கணும் இல்லையா அது அமையும் உணவு சம்மந்தப்பட்ட அதாவது மெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க உணவு விடுதி வச்சுருக்கிறவங்க அதே சமயத்தில் வந்து ஒருவருக்கு வந்து கைடு பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட வச்சுருக்கிறவங்க ஆடிட்டிங் தொழிலில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே ஓரளவு வாடிக்கையாளர் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு மேலும் வாடிக்கையாளர் சேரக்கூடிய ஒரு நல்ல விளம்பரம் நல்ல ஒரு உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டமே இல்லாமல் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோச்சார அடிப்படையிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரைக்க திரேக்கானம் சச்சியாம்சம் திரிசாம்சம் நட்சத்திரம் திதி கரணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்